வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது ஷேர் மார்க்கெட் நியூஸ் இன் தமிழ் இன்னைக்கு நியூஸை பேஸ் பண்ணி அப் அண்ட் டவுனான 5 ஸ்டாக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்டாக்ஸ் பத்தினா நாளைக்கு ட்ரேட் பண்ண போற ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உக்ரைன் தொடர்பாக ரஷ்யாவிற்கும் மேற்கிற்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் காரணமாக உலகளாவிய விற்பனைக்கு மத்தியில் பிப்ரவரி 14 அன்று தொடர்ந்து இரண்டாவது கூட்டத்தொடருக்கான பெஞ்ச்மார்க் குறியீடுகள் குறைவாக முடிவடைந்தன முடிவுல பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 1847.08 புள்ளிகள் அல்லது 3% குறைந்து 564.84 ஆகும் நிஃப்டி 532 புள்ளிகள் அல்லது 3.06% குறைந்து 16842.80 ஆகும் இருந்தது ஸ்டாக் 1 கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1638 ரூபாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரடிப்பிடியில் இருந்த சந்தையில் பங்கு விழுந்து 4%க்கும் அதிகமாக குறைந்தது டிசம்பர் 2021 முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் வரிக்கு ரூபாய் 1746 கோடிக்கு பிறகு ஒருங்கிணைந்த லாபத்தை நிறுவனம் அறிவித்தது இது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 1389 கோடி லாபத்தில் இருந்து 26% அதிகரித்துள்ளது இந்த நிதியாண்டில் முந்தைய காலாண்டில் நிறுவனம் அறிவித்த ரூபாய் 1359 கோடியிலிருந்து லாபம் 28% அதிகரித்துள்ளது ஆதித்யா பிர்லா குழும நிறுவனம் ரூபாய் 24,402 கோடி ஒருங்கிணைந்த வருவாயை அறிவித்தது இது ஒரு வருடத்திற்கு முன்பு ரூபாய் 21,000 கோடி டாப் லைனுக்கு மேல் 16% உயர்வை பதிவு செய்தது தொடர்ச்சியான அடிப்படையில் முந்தைய காலாண்டில் ரூபாய் 22,567 கோடியில் வருவாய் 8% உயர்ந்தது நெக்ஸ்ட் நாம பார்த்திருக்கிறது அடானி வில்மர் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 375.30 டிசம்பர் மாத இறுதியில் முடிவடைந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் ஆண்டுக்கு 66% வளர்ச்சி ரூபாய் 211.4 கோடியாக இருப்பதாக நிறுவனம் தெரிவித்த போதிலும் பங்கோடு விலை பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் முடிந்தது என்று நிறுவனத்தின் பரிமாற்ற தாக்கல் வந்து காட்டியது நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 40.6% அதிகரித்து அறிவிக்கப்பட்ட காலாண்டில் ரூபாய் 14,378.7 கோடியாக அதிகரித்துள்ளது நிறுவனத்தின் வலுவான டாப்லைன் செயல்திறன் சமையல் எண்ணெய் வணிகத்தால் நலிவன் அங்கு வருவாய்கள் வலுவான அளவுகளின் பின்னணியில் ஆண்டுக்காண்டு 40% வளர்ந்தன இதேபோல் நிறுவனத்தின் வேகமாக நகரும் நுகர்வோர் பொருட்கள் பிரிவில் விற்பனையில் இன்னும் சிறந்த 46% உயர்ந்தது ரூபாய் 704 கோடியாக உயர்ந்துள்ளது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜிக்கான கால் ஸ்டேட்டஸ் தாங்க நம்ம டெலிகிராம் சேனலில் பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜிக்கான கால்ஸ் வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஃப்ரீ கால்ஸ் பெறலாம் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜி பற்றின டீட்டெயில்ஸ் வேணுறவங்க இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மதர்ஸ் அண்ட் சுமி சிஸ்டம்ஸ் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 668.60 ஸ்கிரிப் 1%க்கும் மேலாக சரிந்தது ஆனால் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அது டிசம்பர் காலாண்டு வருமானத்தை அறிவித்த பின்னர் பார்த்தீங்கன்னா 52 வார குறைந்த நிலையில் இருந்து மீண்டது ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் ஆண்டுக்காண்டு 69.3% குறைந்து ரூபாய் 245.1 கோடியாக உள்ளது இது ஆய்வாளரின் எதிர்பார்ப்புகளான ரூபாய் 191 கோடி விட அதிகமாகும் வாகனத்துறை நிறுவனம் செயல்பாடுகளில் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்த வருவாயில் ஆண்டுக்கு 5.7% குறைந்து ரூபாய் 16,117.5 கோடியாக உள்ளது இது தெரு மதிப்பீட்டான ரூபாய் 14,794 கோடி விட அதிகமாகும் வலுவான நிதியாண்டு 23 தேவை கண்ணோட்டத்தில் ஒரு பங்குக்கு ரூபாய் 203 என்ற இலக்குடன் சிஎல்எஸ்ஏ சிறப்பாக மதிப்பீட்டை வைத்திருக்கிறது Q3 வரிசையில் இருந்ததால் நோமுரா ஒரு பங்குக்கு ரூபாய் 202 இலக்குடன் வாங்க அழைப்பை வைத்திருக்கிறார் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ONGC கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 165.25 பிப்ரவரி 14 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்கு வந்து சிவப்பு நிறத்தில் முடிவடைந்தது இது 1.5% குறைந்தது அரசுக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் எரிவாயு மேஜர் 2021 டிசம்பர் மாதத்தை முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் வரிக்கு பிறகு ரூபாய் 16,637 கோடிக்கு பிறகு ஒருங்கிணைந்த லாபத்தை அறிவித்தது இது ஒரு வருடத்திற்கு முன்பு இதே காலாண்டில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 3,637 கோடி லாபத்திலிருந்து 220% அதிகரித்துள்ளது தொடர்ச்சியான அடிப்படையில் முந்தைய காலாண்டில் ரூபாய் 18,749 கோடி PADயில் இருந்து லாபம் 37% குறைவாக இருந்தது நடப்பு நிதியாண்டின் முந்தைய காலாண்டில் ONGC ஒத்திவைக்கப்பட்ட மற்றும் தற்போதைய வரி கிரெடிட் ரூபாய் 9,320 கோடியை பெற்றது JP Morgan வாங்குதல் மதிப்பீட்டு ரூபாய் 235 என்ற இலக்குடன் வைத்திருக்கிறார் முந்தைய காலாண்டில் ரூபாய் 18,749 கோடி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு TVS மோட்டார்ஸ் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 637.60 பிப்ரவரி 11 அன்று விளம்பரதாரர் சுந்தரம் கிளேட்டன் PSCயில் ஒரு சிறந்த சந்தை பரிவர்த்தனை மூலம் ஒரு பங்கு சராசரியாக ரூபாய் 635.92 விலை நிறுவனத்தில் சுமார் 95 லட்சம் பங்குகள் அல்லது 2% பங்குகளை விற்ற பின்னர் பார்த்தீங்கன்னா பங்குவினோட விலை 3%க்கும் குறைவாக இருந்தது இந்த விற்பனையுடன் கிளேட்டன் பங்குகள் 52.26% சுமார் 50.26% இருக்கும் நெக்ஸ்ட் நாம் பார்த்திருது செக்சுவல் இண்டிசஸ் இண்டிசஸ் நாம் 3 முறை பார்க்கலாம் நிஃப்டி 50 -3.06 சதம் பிஎஸ்சி சென்செக்ஸ் -3 சதம் நிஃப்டி பேங்க் -4.18 சதம் இரக்கத்தில் முடிவடைந்தது நெக்ஸ்ட் நாம் பார்த்த செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் நேம் பாருங்க ஆட்டோமோட்டிவ் -3.85 சதம் banking and financial services -4.07 சதம் cement and constructions -3.69 சதம் இரக்கத்தில் முடிவடைந்தது நெக்ஸ்ட் நாம் பார்த்திருது டாப் 5 gainers நிஃப்டி 50 ல டாப் 5 gainersல டாப் 1 company மட்டும் இன்னைக்கு பார்க்க போறங்க TCS 1.05 சதவீதம் ஏற்றத்தில் முடிவடைந்தது நெக்ஸ்ட் டாப் 5 லாசஸ் டாப் 5 லாசஸ்ல டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் பார்க்க போறங்க JSW Steel -6.68 சதவீதம் HDFC Life -6.39 சதவீதம் ITC -5.59 சதவீதம் Tata -5.49 சதவீதம் Tata Steel -5.39 சதவீதம் இரக்கத்தில் முடிவடைந்தது நெக்ஸ்ட் நாம பார்த்திருக்கிறது ஒன்லி பைஸ் ஆயில் அண்ட் NSE ல ஒன்லி பைஸ்ல டாப் 5 ஒன்லி பைஸ் மட்டும் பார்க்க போறங்க XL 20 சதவீதம் Rajnandini Meta 11.53 சதம் Uflex 8.25 சதம் SEL MGF கம்பெனி 4.98 சதம் ஃபோக்கஸ் லைட்டிங் 4.95 சதம் ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்லஸ் ஆல் NSE ஒன்லி செல்லஸ்ல டாப் 5 ஒன்லி செல்லஸ் நம்ம பார்க்கலாம் Metropolis -15.29 சதம் HLE Glasscoat -13.99 சதம் Jain Irrigation -13.89 சதம் Mangalam Argan -13.68 சதம் KCP Sugar -13.52 சதம் இரக்கத்தில் முடிவடைந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு 52 week I Nifty final 52 week I ல top 5 companies மட்டும் பார்க்க போறோம் RHI Magnista ONGC 52 week low top 5 companies Mahindra Logistics, Stridus Pharma, HDFC Life, Valiant Organics. Next நாம் பார்த்துட்டு NSE cash segment today customers தாங்க நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அக்கவுண்ட் ஓபனிங்கான லிங்க் கொடுத்துருக்கோங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு நாங்க லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் தரோங்க நீங்க ஆல்ரெடி ட்ரேட் பண்றவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் चूஸ் பண்ணி நீங்க கால்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு Bank Nifty Premium Strategy பத்தின டீடைல்ஸ் NSE cash segment கான டீடைல்ஸ் வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க WhatsApp பண்ணுங்க இதுக்கு நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க Thank you